பாருங்க சவுத் இந்தியால சான்ஸே இல்லாத எக்கச்சக்கமா இடம் இருக்கு. ஓ இதான் மங்கி ஃபால்ஸ். மங்கி ஃபால்ஸா இது? நடக்கணுமா மேல? 50 மீட்டருங்களா? குளிக்கலாங்களா? குளிக்கலாங்களா? என்ன பண்ணலாம்? போல மேலவா? ஆ 50 மீட்டர் மேலே நடக்கணுமா? போகலாம், கிளம்பிடலாம்ல. சரி ஓகே, சரி போகலாம் வாங்க. மறுபடியும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம். அப்படியே இந்த இடத்துல கூட வந்து கூகுள் ஒன்று கேட்டார், இந்த இடத்துல நீங்கள் எது ப்ரோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஆப்வியஸ்லி ட்ரோன் தான். சூப்பராக இருக்கு. ஓ வாவ், செம்மையாக இருக்கு. டெப்தான ஒரு ஃபாரஸ்ட். ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக பாருங்கள் இப்படி தான் இருக்குங்க வளைவு. செம்மையான ஒரு ஃபாரஸ்ட்டுங்க இது. செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்குல்ல. மொத்தம் 40 ஹேர்பின் பெண்ட் இருக்குங்க இங்கே. செம்மல்ல அந்த பக்கம் பாருங்கள், டேமோட ஃபுல் வியூ தெரியுது. இங்கே லோக்கலில் வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க, அந்த லாரியெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறாங்க. செம்மையாக ஓட்டிட்டு போகிறாங்க. சான்ஸே இல்லைனாலும் அசால்ட்டாக வந்து டச் பண்ணுற மாதிரி வந்துட்டு போகிறாங்க இந்த பக்கம். மிஸ்டர் ரொம்ப ஃபார்ம் ஆகுதுங்க, அதான் நான் வைசர் தூக்கி விட்டேன். இந்த பக்கம் நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கலாம் தான் பார்த்தோம், பட் ஆனால் வண்டிங்க கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கிறதுனால நாங்கள் நிறுத்தலை. ஓ மை காட், பா வரையாடுகள் நடமாடும் பகுதியாம். ஆப்போசிட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சான்ஸே இல்லை, இவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். எதிர்பார்க்கவே இல்லைங்க நான் வால்பாறை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கேள்விப்பட்டிருக்கேன் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, பட் ஆனால் இங்கே வரும்போது தா சான்ஸே இல்லை. சுற்றிலும் மரம், அந்த ஒரு இயற்கை காட்சிகள் இருக்கிறது. அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கவர் பண்ணியிருக்குதுங்க மரம் ரெண்டு பக்கமும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னொரு வழி வந்து பார்த்திங்கன்னா அத்திரிப்பள்ளி ஃபால்ஸ் போகிற வழி, அது இன்னும் அடர்ந்த காடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு தனியாக ஒரு ட்ரிப்பே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இருக்கிற இந்த சேம் ஸ்டெல்ஸ் பிளாக் குரூப்பு எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுறவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் வரவேற்கிறோம். சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏழாவது ஹேர்பின் பெண்டு தான் வந்திருக்கு. வைசர் ஃபுல்லாக வந்து ஒரு பக்கம் அப்படியே மிஸ்ட் ஆகி கிடக்கு. ஒரு கண் ஒத்த கண்ணில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ரோடு பாருங்கள், சாலக்குடி இந்த ரோடு தான் சொன்னாங்க.
இங்கே இவ்வளோ ஹேர்பின் பண்ணி ஏறி வந்ததுக்கப்புறம் நடுவில் ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. எனக்கு வால்பாறைன்னு சொன்னோடனையும் ஒரு சீன் ஞாபகம் வரும், வால்பாறை வரதன் அப்படின்ற சீனு ரஜினி படத்தில் வரும்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு, நான் என்ன நினச்சேன் வால்பாறைலாம் இந்தளவு இருக்காது அப்போல்லாம், ஒரு இமேஜினேஷனே இல்லை, வால்பாறைலாம் இப்படி இருக்கும் இவ்வளோ ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு இமேஜினேஷனே கிடையாது. நான் நினச்சதெல்லாம் சரி, வால்பாறை அப்படின்றது வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு நார்மலான ஹில் ஸ்டேஷன் நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், செம்மையான ஒரு ஹில் ஸ்டேஷன், ஊட்டி கொடைக்கானலுக்கே டஃப் கொடுக்குற ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்றத வந்து நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ மேலே ஏற ஏற சில்னஸ் அதிகமாகிக்கிட்டு இருக்கு, மிஸ்ட்டும் ஃபார்ம் ஆகிடுச்சு என்னுடைய வைசரில். இப்போ மிஸ்ட்டு ஆனால் மேலே ஏறும்போது கொஞ்சம் பயமாகவும் தான் இருக்குது. ஏன்னா எனக்கு என்னமோ டயரு கொஞ்சம் நல்லா கிரிப்பாக பிடிக்காத மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு, வேறு ரோடு ஈரமாக இருந்தால் கொஞ்சம் பயம் வேறு, தண்ணியில் கண்டோம் அப்படின்ற மாதிரி ரோடு ஈரமாக இருந்துச்சுன்னா செமையாக பயப்படுவேன். அதனாலேயே என்னமோ தெரியல நமக்கு டயரு ஸ்லிப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரி நமக்கு எதுக்கு வம்பு, யார் வம்பு தும்புக்கும் போகிறதில்ல, நான் உண்டு ஏன் வேலை உண்டுன்றிருக்கேன்னு சொல்லிட்டு மெதுவாக போய்கிட்டு இருக்கேன். 19 ஹேர்பின் பின் வந்துட்டோம், இன்னும் 21 ஹேர்பின் பின் இருக்குது. நம்ம எவ்வளோ பிளேஸ் போயிருக்கோம், ஒரு ஒரு பிளேஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் தருது நம்ம இந்தியாவுக்குள்ளே பொறுத்த வரைக்கும். ஒரு அதாவது சொல்கிறது, ஒரு ஒரு பிளேஸ்க்கும் வந்து ஒரு ஒரு தனி அழகு இருக்குது, அந்த அழகெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாலோ இல்லை இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தாலோ அந்த இடத்துக்கு போனால் இன்னும் ஃபீல் நல்லாயிருக்கும், வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் வீடியோ பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகுறீங்க அப்படின்ற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா 100% நீங்கள் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுவீங்க. அதனால் ஆனால் அது போனால் போது வந்துடுங்க, ஒரு ட்ரிப்பு ஒன்று போட்டுருங்க. இந்த மாதிரி இந்தியாவில் வந்து சுற்றுறதுக்கு எவ்வளவோ இடம் இருக்குது, நம்ம வந்து எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் நமக்கு வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது, எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நான் முடிஞ்சளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ரொம்ப தூரத்தில் முடியினாலும் பக்கத்தில் இருக்கிற பிளேசஸ்ஸு அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு பிளேசஸ்க்கு போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது 100% ஒர்க் அவுட் ஆகும். ஓஹோ காட்டு பண்ணியாது, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பா ஏய் ஏய், ரோடு ஃபுல்லாக வந்து மிஸ்ட்டு, ரோட்டில் யாருமே இல்லை இப்போது, இப்போ நான் மட்டும்தான் இந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன், செம ஃபீலாக இருக்குது. வைசர் போட்டாலே எனக்கு ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது கிளாஸில், சூப்பராக இருக்குங்க. வைசர் போட்டால் வேலைக்கு ஆகாது, ரோடெல்லாம் செம்ம ஸ்லோப்பாக இருக்குது, அவ்வளோ அந்த மேடு பாருங்கள், அப்படியே நம்ம வண்டியை வந்து ஃபஸ்ட் கியரில் மட்டும்தான் ஏற்ற முடியும் அந்தளவு மேடு இருக்கீங்க. ஓ மை காட் செம்ம ஃபீலுங்க. நான் வரும்போது என் வண்டி ஸ்லிப் ஆச்சு ஆக்சுவலாக வளைவில், நான் எனக்கு மட்டும்தான் இந்த ஃபீலிங் இருக்குது அப்படின்னு நினச்சேன், பட் எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்குது. ஏன்னா வளைவு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஈரம் இருக்குது, இல்லை அப்படின்னா மண் கொட்டி கிடக்கு, அதனால் கொஞ்சம் பார்த்து வர வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் நீங்களாம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் மெதுவாக போங்க, ஏன்னா எனக்கு நான் வந்து எனக்கு டயரே வந்து வாபிள் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த வளைவில், ஸோ அது வந்து நல்லா இழுத்துட்டுரும் டக்குன்ட்டு, அதனால தான் ரொம்ப மெதுவாக வந்துட்டு இருந்தேன். வரும்போது மலை தூர ஆரம்பிச்சிருச்சு, அநேகமாக இது மலை இல்லைன்னு நினைக்கிறேன், இந்த பனி வந்து உருகி அப்படியே மேலே விழுறது தான் இந்த தூரலாக விழுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கேமரா இருக்குது, அதுதான் ஒரு பயம். ஏ அவங்க வேற போய்கிட்டே இருக்காங்களே, அவங்க ரெண்டு பேரும் தான் மேலே போகிறதுக்குள்ளே நம்ம இங்கே ஒரு 4 மணி நேரம் செலவு பண்ணுவோம் போல இருக்கு. இன்ட்ரஸ்டன் போட்டு ஹெல்மெட்டு க்ளவுஸ் எல்லாமே போட்டு சப்னாங்கள் போட்டு யோகா பண்ணுற மாதிரி பைக். ஆனால் எங்கே உட்காந்து பண்ணுறது இந்த ஓரமாக வண்டியே மேலே ஏரியா உட்காந்து சப்னாங்கள் போட்டுக்கிறோம். வண்டி சாஞ்சிட்டு போகுது ப்ரோ, சென்ட்ரஸ்டன் போட்டு
சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அண்டர்ஸ்டாண்ட் போட்டு அந்த சைடு நேச்சர் இந்த பீஸ்ஃபுல்லாக யோகா பண்ணுற கேட்டால் பீஸ் ஓடையே வளர்த்து முடிச்சிடலாம் இவங்க யாருக்குமே வந்து வால்பாறை போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா இங்கேயே எல்லாம் போட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு ஒரு அஞ்சு போட்டோ எடுப்பாங்கன்னு பார்த்தா 50 போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் ஆனா பாவங்க அவரு தாங்க ரொம்ப நேரமா வந்து போட்டோக்காக வெயிட் பண்ணி கடைசியா அது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இவருதான் ஒன்னாதானே இருக்கணும் இருக்கு அங்க என்ன தெரிகிறது ஏப்பா என்னப்பா பண்றீங்க வஜ்ராசனம் நடு ரோட்ல என்னையா யோகா வேண்டி கிடக்குது ஒரு புது மொட்டை ஒரு புது மொட்டையும் பழைய மொட்டையும் சேர்ந்துட்டு பண்ற அட்டுடியும் இருக்கு தெரியாத மைக்கை கழட்டி வச்சுட்டேன் ஏன்னா மைக்கை போட்டோம்னா ஒரு பக்கம் நான் ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படின்றதால கழட்டி வச்சுட்டேன் அப்போ சின்ன சேர்ந்து இறங்குது அது இல்லாமல் ஹெல்மெட் வைசர் ஓப்பன் பண்ணி வச்சுங்கிறதுனால செம்மையாக காற்று அப்படியே பனி உள்ளே போய்கிட்டு இருக்கு அனதர் பெஸ்ட் ரைடு அனதர் பெஸ்ட் ரைடு தெரியுது அங்கே சைடில் வியூ பாருங்கள் நான் கொஞ்சம் கத்தி பேசுகிற மாதிரி இருக்கும் ஏன்னா மைக் இல்லை கேமராட்டது மைக்கை டீட்டாச் பண்ணி வச்சுட்டேன் அப்பா வால்பாறைக்குள்ள என்ட்ரான உடனேமே நாங்கள் இங்கே ஒரு ஹோம்ஸ்டே பார்த்து எடுத்திருக்கோம் குட்லக் ஹோம்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரூம் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் இருக்குது ஸோ நம்ம பைக்கை இங்கே பார்க் பண்ணியிருக்கோம் நாலு ஸ்டெல்த் பேக்கும் அதாவது ஒரு 2BHK வீடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ஹால் நம்ம யுவன் வந்து பிஸ்கெட் சாப்பிட்ருக்காரு அண்ட் இங்கே ஒரு பெட்ரூம் இவரும் பிஸ்கெட் சாப்பிட்ருக்காரு அண்ட் இங்கே வந்து கிச்சன் ரவுடி யோகேஷும் பிஸ்கெட் சாப்பிட்றாரு ரவுடி யோகேஷ் ஏ ஏ வீடியோ காட்டிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஆடி இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது ரெண்டுத்திலையுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது சரியான குசும்புக்கார பயிலாக இருக்குது அப்படி இவர் அவ்வளோதாங்க நம்ம ஜஸ்ட் வெளியே ஒரு இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டுருக்கேன் ரெடிங்களா இப்போ நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப
லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா இந்த பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க, நீங்கள் மற்ற இடத்துக்குலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் இருக்கிறவங்க அனுப்பிவிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு 5 கிலோமீட்டர் நீங்கள் சுற்றுனீங்கன்னா சப்போஸ் ஏதாவது பைசன் இல்லைனா வந்து புலி இல்லைனா சிறுத்தை அந்த மாதிரி ஏதாவது பார்க்கலாம், சான்ஸ் இருந்தால் அந்த மாதிரி பார்க்கலாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுருக்காங்க. அதான் சரி இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கோம், பார்க்கலாம் ஏதாவது சான்ஸ் கிடச்சிதுன்னா பார்ப்போம், இல்லைனா அப்படியே சிட்டிக்குள்ளே இது கனெக்ட் ஆகுதான் அந்த இது, நாங்கள் போய் அப்படியே சிட்டிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னையோட ஒர்க்கு முடிஞ்சுது. சரி ஜஸ்ட்டு நமக்கு வந்து மெயினாக டூரிஸ்ட் ஸ்பாட்டு வந்து சுற்றுறதுக்கு உண்டான டைம் நமக்கு கிடைக்கல. சரி நமக்கு எங்கே போனாலும் அதே மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான், நமக்கு இப்போதைக்கு நம்ம வெதர் வந்து என்ஜாய் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை ஜஸ்ட்டு ஒரு ஃபீல் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு மெயின் பாயிண்ட்டாக எங்களுக்கு தெரிஞ்சு. அதனால தான் சரி ஓகே நம்ம மற்றது போகலனா கூட பரவாயில்ல, நம்ம ஒரு ரைடு மாதிரி போகலாம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். பட் ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கூழாங்கல் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கான், ஒரு டனல் ஒன்று இருக்கான், அந்த டனல் வந்து செம்ம ஃபேமஸ்ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா 8 கிலோமீட்டருக்கு மலையெல்லாம் குடஞ்சி அதே டனல் மாதிரி செஞ்சுருக்காங்களாம். அது இந்நேரத்துக்கு க்ளோஸ் ஆகிருக்கும், நீங்கள் போனாலும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நாளை காலையில் எத்தனை மணிக்கு போகலான்னு கேட்டால் நாளை காலையில் 9 மணிக்கு மேலே தான் அது ஓப்பனே ஆகும், அதனால் கஷ்டம். ஏன்னா நாளை காலையில் நாங்கள் பிளான் பண்ணது வந்து மூணார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம், அந்த டனல் ஓப்பன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டே ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். அதனால் இன்றைக்கி வந்து எவ்வளோ தூரம் என்னென்ன பார்க்க முடியுதோ அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நாளைக்கு நாங்கள் கிளம்ப வேண்டியது தான். ஏய் சிங்கவால் குறை கிடைக்காது கிடைக்காது சோலையாட்டானே இந்த பக்கம். ஆ அது தண்ணி பிரச்சனை என்னென்னா யாருமே சாப்பிடல, மதியம் எல்லோரும் பசியில் தான் சுற்றிட்டுருக்காங்க. நாங்கள் ஏதாவது பிளேசஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம், பட் ஆனால் அதை பார்க்க முடியலன்னு சொல்ல இல்லைங்களா. சரி இந்த பக்கமாவது நம்ம ஒரு ரைடு மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் ஒரு ஒருத்தர் ஃபேஸ்லேயும் வந்து பசி மயக்கம் தெரியுது, அதனாலேயே வந்து ரொம்ப டயர்டாகிறாங்க. எல்லோரும் நம்மளை மாதிரி அது அடிக்கடி ரைட் பண்ணவும் கிடையாது, நானும் சாப்பிடாமே சுற்றிருக்காங்க. ஒரு இடம் போய் பார்க்கணும் அப்படின்னா சாப்பிடவே மாட்டேன், சுற்றிக்கிட்டே இருப்பேன், தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பேன், அந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். பட் இவங்க வந்து கொஞ்சம் புதுசுன்றதுனால கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பசி அந்த சோர்வு சீக்கிரம் வந்துடுச்சு. சரி ஓகே இப்போது இந்த ரைடு மட்டும் லைட்டாக முடிச்சுட்டு நம்ம போய் சிட்டிக்குள்ளார ஏதாவது ஒரு இடத்துல போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போய்கிட்டுருக்கோம். ரோடு சூப்பராக இருக்குதுங்க இந்த பக்கம் போகிறதுக்கு. அவர் பாருங்கள் எனக்கு முன்னாடி போகிறவர் எப்படி கட்டடிச்சு போகிறாருன்றவங்களால் பார்க்க முடியும், நான் ஓட்டுறது வந்து டக்கு டக்குன்னு பார்க்க முடியாது, ஏன்னா கேமரா பின்னாடி ஆகிட்டேன் இல்லை. இப்போ முன்னாடி போகிறவங்க எல்லாம் கிராஸ் பண்ணி போனாங்கன்னா அவங்க அந்த கார்னரிங்கில் அப்படியே வளையும் போது செம்ம சீனாக இருக்குது. இதே இன்னும் ஸ்போர்ட்ஸ் பைக்கு அதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக கார்னரிங் பண்ணலாம். நம்ம பைக்கில் வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறோம், அந்த பைக்லாம் நினச்சி பாருங்களேன் பாருங்க அப்படியே வெதர் நல்லா இருக்குதுங்க, அது ஒரு மெயின் விஷயம். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப இதாக வரக்கூடாது. சிங்கவால் குரங்கு பார்த்துட்டாரு நினைக்கிறேன், ரொம்ப இதாக வரக்கூடாது. வந்தால் அந்த வெதர் நல்லா என்ஜாய் பண்ணணும், இல்லை ஸ்டே பண்ணி நம்ம வந்து போங்க 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 ஸ்டே பண்ணி நம்ம வந்து இடத்த பார்க்கலாம். பட் நம்ம வந்து ஒரு பிளேசஸை நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இந்த மாதிரி டக்கு டக்குன்னு கிளம்புறது மட்டும்தான் ஒரே ஒரு சான்ஸு. ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா இவ்வளோ பேரை நான் கேதர் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்றது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கேதர் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார், யாருன்னு பார்த்தீங்கன்னா கோகுல். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் மெசேஜ் போட்டுவிட்டு அப்பப்போ மெசேஜ் தான் போட்டுருந்தேன், ஆனால் கோகுல் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கால் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். இங்கே பாருங்கள் இங்கே நம்ம அந்த இறங்கி போய் நடந்து வர அந்த வீடியோஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே ப்ரோ எது காலுக்கு எதுவும் பண்ணல
இல்ல இந்த விவேக் வருவான் பெக்கர் பாய் ஐ அம் எ பெக்கர் பாய் இந்த மாதிரி ஜாஸ் இருக்கு போன் அடி எடுக்காம போறப்ப அண்ணா ப்ரோ வாங்க பரவாயில்லை வாங்க ப்ரோ அவர் பேருக்கு ஏத்த மாதிரியே ரவுடி ரவுடின்னு சொல்லிட்டு இப்போ அது என்ன டயலாக் ஏழாம் அறிவு நினைக்கிறேன் கையில பாருங்க ஷார்ட்ஸ் எடுத்துட்டாரு ஜஸ்ட் இப்படின்றது கூட மாத்திடுவாரு ப்ரோ இங்க பாருங்க நாங்க நிறுத்தி போட்டோ எடுத்துட்டு இருந்தோம் பாருங்க செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு டீ பிளான்டேஷன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ மை காடு சூப்பராக இருக்குங்க ஸ்டாண்டிங்கில் வண்டி ஓட்டுறதே அது தனி சுகம்தான் கொஞ்சம் காற்று வரும் ஏன்னா வைசர் ஓப்பன் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன் பா யோகேஸ்க்கு தான் வந்து பேண்ட்டு கிழிஞ்சிருச்சு வெஜ்ஜே சாப்பிட்லாமா இல்லைண்ணா